Hello dear friends, subscribers and viewers. A proverb a day makes the day better. இந்த தலைப்புல இன்னைக்கு 10வது proverb பார்க்குறோம். இந்த proverb வந்து இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ண காரணம் 1878ல ட்ரீட்டி ஆஃப் பெர்லின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அது வெஸ்டர்ன் பவர்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் பவர்ஸ்க்கும் ஒரு பீஸ் உருவாக்குனது அப்படிங்கிறது அந்த ட்ரீட்டி ஆஃப் பெர்லின். உங்களுக்கு தெரியும் பெர்லின் வந்து ஜெர்மனியை ரெண்டாக டிவைட் பண்ணது, பெர்லின் வார், ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனியை டிவைட் பண்ணது உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டினுடைய ப்ரோவர்ப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த டெவில்ஸ் ஃபேவரட் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் அ லாங் பெஞ்ச். ரிப்பீட் அகெயின், த டெவில்ஸ் ஃபேவரட் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் அ லாங் பெஞ்ச். இது வந்து ஒரு ஜெர்மன் ப்ரோவர்ப். இது இந்த ப்ரோவர்ப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, If we are lazy, if we are sleeping off, devil will overtake us. அதாவது நிறைய ஈவிலுக்கு நம்மளுடைய சோம்பேறித்தனமே காரணமாகிவிடும் அப்படின்னு சொல்லி தெரியுது. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னால் ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஒரு சக்திமிக்க நாடாக மாறியது. ஆட்டோமான் பிஸ்மார்க்கினுடைய பிளட் அண்ட் அயன் பாலிசியில் ரொம்ப பெரிய வல்லரசு உருவானது, கடின உழைப்பான அந்த மக்கள்னால. ஆனால் உங்களுக்கு தெரியும் இதனுடைய சரியான ஒரு பாதையில் அந்த நாடை இழுத்து செல்லாதனால இட் என்னடா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914-18 நடந்தது. அது முடிந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே திரும்பியும் 1942 வார் தொடங்கி 48 உங்களுக்கு 45 பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்லும் அவங்களே காரணமாக இருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு வேர்ல்டு வார்க்கு இடையில் இந்த ஜெர்மன் மக்களினுடைய உழைப்புக்கு மட்டும் அளவே இல்லை. தே ஆர் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்கள வழி நடத்தினவங்க வேணால் தவறாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய கடினமான உழைப்பை யாராலையுமே மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால அவங்க எவ்வளோவோ வார் இன்டர்மினிட்டி அதை ஃபெனால்ட்டி கட்டினாங்க, திரும்பி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு திரும்பி ஒரு வல்லரசாக உருவாகினாங்க ஹிட்லர் கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவங்களை மிஸ்லீட் பண்ணது ஆட்டோமான் பிஸ்மார்க், செகண்ட் வேர்ல்டு வாரில் மிஸ்லீட் பண்ணது ஹிட்லராக இருக்கலாம். ஆனால் அந்த தலைவர்கள் கீழே அவங்க செய்த அந்த வேலைகள் வந்து மிகவும் மிச்சத்தக்கது. ஏன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஜெர்மன்ஸ் மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க. இன்றைக்கும் டெக்னாலஜிலையும் நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க நம்பர் ஒன்னாக விளங்குறாங்க ஜெர்மன்ஸ். இன்றைக்கி இந்த ப்ராப நமக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இஃப் யூ கீப் போஸ்ட்போனிங், இஃப் யூ கீப் டூயிங் திங்ஸ் அட் லெஷர், வி மைட் எண்ட் அப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டெவில். அதாவது ஒரு லாங் பெஞ்ச் அதே போதும், டெவில் வந்து நம்மளை வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் லீஷரில் உட்கார வச்சு நம்மளை கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. த டெவில்ஸ் ஃபேவரட் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் த லாங் பெஞ்ச். நம்மளை ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லி நம்மளுடைய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கான இதையும் கெடுக்கக்கூடிய ஒன்றாக இது அமைது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் ஜெர்மன் ப்ராவ் கிவ்ஸ் அஸ் அன் என்தூசியாசம், கிவ்ஸ் அஸ் அ இன்புட் தட் வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் இன் ஆர்டர் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ். தேங்க்யூ.